வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி டாபிக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம முன்னோர்களும் நாம் பண்ணுற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு மனிதனுக்கு நோய்களை இறைவன் தந்திருக்காருன்னு சித்தர்களால் சொல்லப்படுது. இறைவன் பூமியில் மண் படைத்த அன்னைக்கே புல் பூண்டு மரம் செடி கொடிகளை படைத்து அன்னைக்கே நோய் தீர்க்க மருந்துகளையும் தந்திருக்காரு. அது வழியாக சித்தர்கள் பல வழிமுறைகளில் நமக்கு மருத்துவ பயன்களை தந்திருக்காங்க. அதை பயன்படுத்தி நாம் பல நோய்களையும் தீர்க்கும் மூலிகை மருத்துவத்தை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனல் இடுமன் தமிழ் மருத்துவத்தில் ஒரு மூலிகையோட மகத்துவத்தை பார்க்கலாம். பல விதமான மூலிகைகளை நம்ம இறைவனுக்கு படைச்சிட்டு வரோம். அந்த வகையில் வில்வ இலை, துளசி இலை, வேப்பிலை, வெற்றிலை இதெல்லாமே பயன்படுத்திட்டு வரோம். இந்த பட்டியலில் அருகம்புலுக்கு மிக மகத்துவம் உண்டு. பொதுவாக அருகம்புல் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானுக்கு படைச்சிட்டு வராங்க. இதை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த அரும்பெரும் அருகம்புல் அந்த முதல் கடவுளுக்கே மருந்தாக அனல் தீர்க்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த உண்மை புராண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த புராண கதையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். விநாயகர் புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, அனலாசுரன்ற ஒரு அசுரன் அவனோட கடுமையான வெப்பத்தால் மூ உலகத்தில் இருக்க தேவர்களை தாக்கி வந்திருக்கான். அவனோட துன்பம் தாங்க முடியாத மூ உலகத்தில் இருந்த தேவர்கள் எல்லாரும் போய் பெருமாளிடம் முறையிட்டிருக்காங்களாம். பெருமாளோ அவங்கள விநாயகர் பெருமானிடம் போய் முறையிட சொல்லியிருக்காங்க. விநாயகர் பெருமானோ மூ உலகத்தோட தேவர்களோட வேண்டுகளுக்கு இணங்க கடும் கோபத்தில் அந்த அனலாசுரனையே தூக்கி விழுங்கிட்டாராம். கடுமையான வெப்பத்தை கக்கிக்கிட்டு இருந்த அனலாசுரனை விநாயகர் பெருமான் தூக்கி விழுங்கினால விநாயகர் பெருமானோட உடல் முழுவதுமே ரொம்ப உஷ்ணமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவர்களும் மற்றவங்களும் விநாயகர் பெருமானோட உடலை குளிர செய்கிறதுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்திருக்காங்க. அப்போ சந்திரன் வந்து அவரோட குளிர்ந்த கதிர்களால் முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு. பெருமாள் அவரோட தாமரை மலர்களால் முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு. சிவபெருமானோ அவரோட குளிர்ந்த ஆபரணங்களாகிய ஆதிசேஷனும் நாகபானங்களையும் வச்சு முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. விநாயகருக்கு அதையும் அனுபவிச்சு பார்த்துருக்காரு. எந்த முயற்சியுமே விநாயகரோட வெப்பத்தை தணிச்ச பாடாக இல்லை. இதுக்கப்புறம் தேவ ரிஷிகள் வந்து மிகவும் குளிர்ச்சி அளிக்கின்ற அருகம்புல்ல கொண்டு வந்து விநாயகர் பெருமானுக்கு அவரோட உச்சி முதல் அடிவரை, அதாவது முடி முதல் அடிவரை விநாயகர் பெருமானுக்கு சாத்தி அந்த அருகம்புள்ள சாத்தி உடலையே குளிர செய்திருக்காங்களாம். வெப்பமும் தணிஞ்சிருக்குன்னு புராணங்களில் சொல்லப்படுது. என்னதான் இது ஒரு புராண கதையாக இருந்தாலும் ஒரு மகத்துவமான மருத்துவ உண்மை இந்த புராண கதையில் மறைஞ்சிருக்கு. இந்த புராண கதையிலிருந்து நம்ம அறிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அருகம்புல்லால் தீர்க்க முடியாத நோய்களே இல்லை. அருகம்புல்லை பயன்படுத்தி நம்ம பல நோயை குணப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த அருகம்புல்லை பயன்படுத்தி நம்ம ஒரு மூணு நோய்களை தீர்க்கிற முறையை பற்றி பார்க்கலாம். இப்போ அருகம்புல்லோட மருத்துவ பயன்களை பார்க்கலாம். பித்தம். பித்தம்னாலே உடல் சூடு. இந்த உடல் சூடு பல வழியில் நம்ம உடம்போட உறுப்புகளை தாக்குது. இதனால் நமக்கு பல உபாதைகள் ஏற்படுது. இந்த பித்தத்தால் ஏற்படும் உபாதைகள் குணமாகிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உடலில் இருக்க பித்தம் தணியறதுக்கு அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அருகம்புல் பச்சையாக கிடச்சா ரொம்ப நல்லது. இந்த அருகம்புல்லை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூ, இந்த வேப்பம்பூவையும் எடுத்து தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்து அம்மியில் லேசாக நச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் கூட லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதோட 300 ml தண்ணீர் சேர்த்து அடுப்பில் மிதமான தீயில் வச்சு காய்ச்சுங்க. அது 100 ml வத்துனதுக்கப்புறம் கொதி நிலையில் 100 g அளவு கற்கண்டு சேர்த்து வச்சுக்கோங்க.
இல்லைனா பனங்கற்கண்டு கூட சேர்த்து அப்படியே இறக்கி வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை, பெரியவங்களாக இருந்தால் காலையில் 50 ml மாலையில் 50 ml, சிறுவர்களுக்கு அதில் பாதி 25 ml காலையிலையும் 25 ml மாலை நேரத்துலையும் கொடுக்கலாம். இதே சிறு குழந்தைகளாக இருந்தால் 2 சங்கலவு இல்லைனா 2 ஸ்பூன் அளவு கொடுத்து வாங்க. தொடர்ந்து இது மாதிரி 3 நாள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தொடர்புடைய எல்லா கோளாறுகளும் தீரும். பித்தத்தால் ஏற்படக்கூடிய உமட்டல், வாந்தி, மயக்கம், தலைவலி, உடல் சூடு, பித்தத்தால் உடல் குப்பளங்கள் ஏற்படுறது, புண் ஏற்படுறது, அரிப்பு, கை கால் எரிச்சல், கண் எரிச்சல், மனக்கோளாறு, புத்தி தடுமாற்றம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, குடல் புண், குடலில் உள்ள கட்டிகள், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளும் இன்னும் பித்தத்தால் ஏற்படக்கூடிய பல நோய்களும் இதால் குணமாகும். இது மாதிரி நாள்பட்ட உபாதைகள் இருந்தால் சில நாட்கள் இதை செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வாங்க, படிப்படியாக குணமாகி பூர்ண குணம் கிடைக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போது சர்ம நோய் ஏற்படலாம். சில பேருக்கு உடல் முழுவதும் எரிச்சல் ஏற்படும். சில பேருக்கு எரிச்சலோட சேர்ந்த அரிப்பும் ஏற்படும். இது ஒரு வகையான சர்ம நோய் தான். இந்த சர்ம நோய்க்கு அகத்தி செடியோட வேர் 1 கைப்பிடி அளவு, அதை எடுத்து தண்ணியில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அருகம்புல்லோட வேர் 1 கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீரில் சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வேரையும் லேசாக இடிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் கூட லைட்டாக 1 அடி அடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணீர் போட்டு இந்த இடித்த வேரை அதோடு சேர்த்துக்கோங்க. மிதமான தீ வச்சு அது 1/4 லிட்டராக சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 வேளையாக 1 வேளைக்கு 50 ml சாப்பிடுங்க. இது மாதிரி 3 வேளை சாப்பிட்டுக்கோங்க. ஒரே நாள்லையே மாற்றங்கள் நமக்கு தெரியும். உடலில் ஏற்படும் எரிச்சல், அரிப்பு, ஊறல், தடிப்பு இது எல்லாமே குணமாகி வரும். தொடர்ந்து இந்த கஷாயத்தை நம்ம சாப்பிட்டு வந்தால் சர்மம் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட குணமாகி வரும். அடுத்ததா நம்ம நோயின்றி வாழ்வதற்கும் எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் இருக்கிறதுக்கு அருகம்புல்லோட இன்னொரு முறையை பார்க்கலாம். இந்த அருகம்புல்லோட வேருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, கீரிப்பூண்டி. கீரிப்பூண்டின்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். கீரியும் பாம்பும் சண்டை போடும்போது பாம்போட விஷம் கீரியை தாக்கிட்டா கீரி அருகம்புல் இருக்கிற இடத்துக்கு தேடி ஓடுமா. இந்த அருகம்புல் மேலே கீரி படுத்து உருண்டு தன்னோட மேலே இருக்க விஷத்தை எடுத்துக்கிறோமா. அதனால தான் இதுக்கு கீரி பூண்டின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய அருகம்புல்லை வச்சு நம்ம ஒரு நோயும் இல்லாமல் வாழ, நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ்கிறதுக்கு காலையில் பல் துலக்குனதுக்கப்புறம் பச்சை அருகம்புல்லை எடுத்து தண்ணியில் சுத்தம் செஞ்சு நல்லா இடித்து சார் எடுத்து 50 ml அளவு எடுத்து அதோட சம அளவு தண்ணீர் சேர்த்து காலையில் முதல் உணவாக இதை குடிச்சிட்டு வாங்க. தேவைப்படும்னா இதோட தேன் 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டு தேவையான அளவு இதோட சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். அருகம்புல் பச்சையாக கிடைக்கலனா அருகம்புல் தூளா, அதாவது சூர்ணமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த சூர்ணத்தை காலை நேரத்தில் 2 to 3 ஸ்பூன் அளவு எடுத்து 200 ml இல்லாட்டி 250 ml பசும்பால், பசும்பால் கிடைக்கலனா ஆட்டுப்பால் இல்லைனா இளம் வெந்நீரில் கூட கலந்து சாப்பிடலாம். இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர மலட்டின்மையே இருக்காது. 1 மாத காலம் இதை நம்ம பயன்படுத்திட்டு வர ஒரு நோயும் நமக்கு அணுகாது. உடலில் நல்ல வலுவும் மிகுந்த சிந்தனையும் நல்ல அறிவும் நமக்கு கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி எல்லாம் நீங்கி ஆரோக்கியமான தேகமும் கிடைக்கும். இறைவனோட நல்ல ஆசியும் நமக்கு உண்டாகும். இன்னும் இது போன்ற நோய்களுக்கு இன்னும் பல மருத்துவ தகவலுக்கு நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த வீடியோஸில் இன்னும் பல மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.